அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். நம்ம இந்த ஆடியோ தொகுப்பில் 2023 வருஷம் எந்த ராசியில் பிறந்தவங்களுக்கெல்லாம் குறிப்பாக கவர்மெண்ட் வேலை கிடைக்கும் அப்படிங்கிற பொது பலனை நாம் இப்போ பார்க்குறோம். எல்லாருக்குமே ஒரு ஜீவனம் என்பது வேணும். அந்த ஜீவனம் வேலையாக இருந்தால் தான் நாம் எல்லோரும் வாழ்க்கை நடத்துவதற்கான பொருளாதாரம் நமக்கு அமையும். அப்படிப்பட்ட வேலை குறிப்பாக இங்கே நாம் இந்த ஆடியோவில் முழுக்க முழுக்க கவர்மெண்ட் வேலையை தான் நம்ம பார்க்குறோம். நீங்கள் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் இருக்கிறீங்க அல்லது ஒரு ரெஃபிட்டட் கன்சர்னில் இருக்கிறவங்கள நாம் இங்கே கால்குலேட் பண்ணாமல் யாரெல்லாம் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதியிருக்காங்களோ எந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு அந்த எக்ஸாமில் இந்த 2023 வருஷம் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குங்கிறத தான் இப்போ நம்ம பார்க்குறோம். இந்த 2023 வருஷத்தில் ஜனவரி மாதம் 17 திருக்கணிதப்படி சனி பகவான் பயிற்சி ஆகிறாரு. ஏப்ரல் மாத கடைசியில் குரு பகவான் பயிற்சி ஆகிறாரு. அக்டோபர் கடைசியில் ராகு கேது பயிற்சி இருக்குது. ஆக இந்த 4 கிரகங்களின் பிரதானமான பயிற்சியும் கணக்கில் எடுத்துக்கிட்டு நாம் இப்போ இந்த பலனை பார்க்குறோம். இங்கே நம்ம மெயினாக பார்க்குறது நீங்கள் கவர்மெண்ட் அப்படின்னாலே இப்போ எல்லாம் எக்ஸாமினேஷன் தான். ஸோ எக்ஸாமினேஷன் எழுதுவதற்கு யாருக்கெல்லாம் வாய்ப்பு, எழுதுனா யாரெல்லாம் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு, பாஸ் பண்ணாலும் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு, இது ஒவ்வொரு ஸ்டெப்பாக கணக்கில் எடுத்துகிட்டு பார்க்குறோம். ஜோதிட சாஸ்திரத்தில் எக்ஸாமினேஷன் எழுதுவதுன்னா ஒரு பாவம் இருக்குது 3 இடம். எக்ஸாமினேஷன் காம்படிட்டிவ் எக்ஸாமில் நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறதுக்கு ஒரு பாவம் இருக்குது 6 இடம். கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட சர்வீஸ்க்கு ஒரு 10 இடம். இங்கே கவர்மெண்ட் மீன்ஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபஸ்ட்டு, அடுத்து சென்ட்ரல் கவர்மெண்ட், அடுத்து குவாசி கவர்மெண்ட். இப்போ எல்லா விதமான போஸ்டிங்குமே எக்ஸாமினேஷனில் தான் நடந்துகிட்ருக்கு. இதையெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு எந்தெந்த ராசியில் பிறந்தவங்களுக்கெல்லாம் அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். இங்கே ஒரு அடிப்படை உண்மையை புரிஞ்சுக்கோங்க. கோச்சாரத்தின் அடிப்படையில் தான் நாம் இந்த பலன்களை பார்க்குறோம். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் உங்களுக்கு அரசு வேலை கிடைக்குங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக வேலை கிடைப்பதற்கான, கவர்மெண்ட் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இங்கே சொல்லக்கூடிய ராசியில் இருக்கிறவங்களுக்கு அரசு வேலை கிடைக்கும் அப்படின்னு ரொம்பவும் மகிழ்ச்சி அடைய வேண்டாம். இதில் சொல்லாத ராசியில் இருக்கிறவங்க நமக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு பெக்ஸாகவும் வேண்டாம். நான் சொன்ன மாதிரி உங்களுடைய இண்டிவிஜுவல் ஆர்எஸ் கப்பில் உங்களுக்கு எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணணுங்கிற விதி இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக அது கிடைக்கும். இருந்தால் கூட கோச்சாரத்தின் அடிப்படையில் இந்த 2023 யாரெல்லாம் எக்ஸாமினேஷன் எழுதி பாஸ் பண்ணுறது அல்லது இதுக்கு முன்னாடி வருஷம் 2023 எக்ஸாம் எழுதி வெயிட் பண்ணிகிட்ருக்கிறவங்க அவங்களில் யாரெல்லாம் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத ஒரு அவுட்லைனாக இப்போ எந்தெந்த ராசியில் பிறந்தவங்க கிடைக்குங்கிறத இப்போ பார்க்குறோம். அப்படி பார்க்குற பொழுது ஃபஸ்ட்டு நீங்கள் மிதுன ராசியில் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இது வரைக்கும் உங்களுக்கு அஷ்டம சனி இருந்தது, எல்லா விதத்துலேயும் ஸ்ட்ரகிள் இருந்தது. இப்போ சனி பகவானுடைய பயிற்சி மாறுது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வேலையினுடைய தன்மை இந்த வருஷம் முழுவதும் இருக்குது. அதையும் ஏப்ரலுக்கு அப்புறம் நீங்கள் எக்ஸாமினேஷன் எழுதியிருந்தீங்கன்னா பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு, ஏற்கனவே நீங்கள் எக்ஸாம் எழுதியிருந்தீங்கனாலும் நல்ல ரிசல்ட் வர்றதுக்கான சந்தர்ப்பங்கள் இது அத்தனையுமே இருக்குது. இங்கே ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்குன்னு ஒரு கிரகம் இருக்குது.
சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்குன்னு ஒரு கிரகம் இருக்குது, எனி குவாசி கவர்மெண்ட்டுன்னு ஒரு கிரகம் இருக்குது. அதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் இப்போ நான் பலன் சொல்லிகிட்ருக்கிறேன். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் மேச ராசியில் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு முன்னாடி மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு தான் முதல் தரமான வாய்ப்புகள் நிறையா இருந்துக்கு. முதலே சொன்ன மாதிரி வருஷம் முழுவதும் இருக்குது. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா, ஏப்ரல் மாதம் அரசு வேலைங்கிறது நீங்கள் எக்ஸாம் எழுதியிருந்தீங்கன்னா டெஃபினட்டாக பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு, ஜாப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கான சந்தர்ப்பங்கள் உறுதியாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் மேச ராசியில் பிறந்திருந்தீங்கன்னா நீங்கள் வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் நிறையா உங்களுடைய கிரக நிலைகளில் இருக்குது. நீங்கள் இந்த காலங்களில் அதுலேயும் குறிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையவே உங்களுக்கு இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் விருச்சிக ராசியில் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே உங்களுக்கு இருக்குது. அதுலேயும் ஏப்ரலுக்குள்ளே அதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. அதுக்கு அப்புறமும் உங்களுக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது நீங்கள் எக்ஸாம் எழுதியிருந்தீங்கன்னா பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அடுத்து நீங்கள் துலா ராசியில் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்குமே அரசு வேலைக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குன்னு தான் சொல்லணும். குறிப்பாக உங்களுக்கு ஏப்ரல் வரைக்கும் நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதுக்கப்புறம் அக்டோபருக்கு அப்புறமும் மறுபடியும் உங்களுக்கு நல்ல ஒரு கவர்மெண்ட் வேலை, நல்ல ஒரு போஸ்டிங் கிடைப்பதற்கான வாய்ப்பு, இது அத்தனையும் இருந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கடுத்து நீங்கள் மகர ராசியில் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு கரியர் அமைகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஏப்ரல் மாதத்துலேயும் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏப்ரலுக்கு அப்புறம் அக்டோபருக்கு அப்புறமும் உங்களுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு நிறையவே இருந்துகிட்ருக்கு. அதுக்கு அடுத்தபடியாக மீன ராசியில் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்குமே கரியர் நல்லாவே இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியுமே உங்களுடைய ராசிக்கு சர்வீஸ் ஸ்தானத்தை சனி பகவான் பார்த்துக்கிட்டே இருக்கார். நீங்கள் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. இன்னொரு பக்கம் உங்களுக்கு தெய்வ அனுகூலத்துக்கான வாய்ப்புகளும் நிறையவே இருக்குன்னு தான் சொல்லணும். ஆக ஒரு 12 ராசியில் பிறந்த உங்களுக்கு, சுமார் 6 ராசியில் பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடைப்பதற்கான வாய்ப்பு நீங்கள் எக்ஸாம் எழுதியிருந்தீங்கன்னா உண்டு. நான் முதலே சொன்னது மாதிரி பாக்கி இருக்கக்கூடிய ராசியில் பிறந்தவங்களுக்கெல்லாம் கவர்மெண்ட் வேலையா இல்லையான்னு கேட்காதீங்க. உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து கண்டிப்பாக அதுக்கான பலன்கள் உண்டு. இங்கே நீங்கள் குறிப்பாக எக்ஸாம் எழுதி வெயிட் பண்ணுறீங்க அல்லது எக்ஸாமினேஷன் எழுத போகிறீங்க, எல்லாருக்கும் ஒரே ஒரு விஷயம், 12 ராசியில் பிறந்தவங்களுக்கும் அரசு வேலை கிடைக்கணுன்னா நீங்கள் 3 கிரகங்களுடைய வழிபாடு ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு செவ்வாய் பகவானுடைய வழிபாடு, அதுக்கு அடுத்தபடியாக சூரிய பகவானுடைய வழிபாடு, அதுக்கு அடுத்தபடியாக சனி பகவானுடைய வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். இவங்க 3 பேர் தான் அரசாங்கத்துக்கான மிக பிரதானமான கிரகங்கள். அதுக்கு அடுத்தபடியாக புத பகவான், அவருடைய அனுகூலமும் இருந்தால் தான் நமக்கு நல்ல ஒரு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு. எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமில் நீங்கள் எழுதினாலும், குறிப்பாக கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதினாலும் நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.
ஆகையினால் செவ்வாய் பகவானுடைய வழிபாடை செவ்வாய்க்கிழமை கூட்டுங்க, ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுடைய வழிபாடை பண்ணுங்க, சனிக்கிழமை சனி பகவானுடைய அனுகூலத்தை பெறுங்க, எல்லாவற்றுக்கும் மேலாக புதன்கிழமை நவகிரகத்தில் இருக்கக்கூடிய புதன் அல்லது சிவ வழிபாடு குறிப்பாக நடராஜருடைய வழிபாடு பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. இங்கே நான் சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருபாலாருக்குமே பொருந்தும். ஆக கிரகங்களுடைய வலிமையை பொறுத்து நமக்கு நல்ல வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு உங்களுடைய ஜாதகத்திலே இருக்கும். அப்படிப்பட்ட நவகிரகங்களை நாம் வழிபடுவோம், அவர்களை போற்றுவோம், அவர்களுடைய அனுகூலத்தை பெறுவோம். நன்றி, வணக்கம்.